நம்ம எக்ஸசைஸ் 13.5ல ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இன் ஒன் ஃபோர்த் நைட் ஆஃப் எ கிவன் மந்த் தேர் வாஸ் எ ரெயின்ஃபால் ஆஃப் 10 சென்டிமீட்டர் இன் எ ரிவர் வேலி. இஃப் த ஏரியா ஆஃப் த வேலி 7,280 கிலோமீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஸோ இது ஒரு பார்ட். அடுத்து கொடுத்துருக்கிறது ஒரு பார்ட். ஸோ ஃபஸ்ட் பார்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு ஃபோர்த் நைட்டில் வந்து ஒரு பர்டிகுலர் மந்தில் வந்து ஒரு ரெயின்ஃபால் இருக்குது எவ்வளோ ஹைட்டில், 10 சென்டிமீட்டர் ஹைட்டில் ரிவர் வேலியில், அதோட ஏரியா எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 7,280 கிலோமீட்டர் ஸ்கொயர். பாருங்க இப்போ. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ ஒரு ஏரியா எவ்வளோ சொல்கிறாங்க, 7,280 கிலோமீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஸோ அதை ஹைட் எவ்வளோ வருதுன்னு சொல்கிறாங்க, ரெயின்ஃபால் 10 சென்டிமீட்டர் ஹைட் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம்னா, ஷோ தட் த டோட்டல் ரெயின்ஃபால் வாஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு. ஸோ இந்த டோட்டல் ரெயின்ஃபால் வந்து எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அடிஷன் டு தி நார்மல் வாட்டர் ஆஃப் த்ரீ ரிவர்ஸ். அடிஷன் டு தி நார்மல் வாட்டர் ஆஃப் த்ரீ ரிவர்ஸ், முதல்ல ஒரு ரிவர் ஷேப் நம்ம போட்டுக்கிறோம். ஸோ கியூபாய்ட் ஷேப்பு, நார்மல் ஆஃப் த்ரீ ரிவர்ஸ். இதே மாதிரி ஓகே, ஸோ டோட்டல் த்ரீ ரிவர்ஸ். ஓகே, ஸோ த்ரீ ரிவர்ஸோட லென்த்து பிரெத் ஹைட் கொடுத்துருக்காங்க. ஸோ லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1,072 கிலோமீட்டர். ஓகே, ஸோ பிரெத் எவ்வளோ கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, 75 மீட்டர் ஒய்டு. ஓகே, ஸோ இக் அண்ட் 3 மீட்டர் டீப். ஸோ ஹைட் எவ்வளோ, 3 மீட்டர். ஓகே, ஆனால் இது வந்து வால்யூம் ஆஃப் த்ரீ ரிவர்ஸ். ஸோ ஃபஸ்ட் ரிவர், செகண்ட் ரிவர், இதே மாதிரி சேம் மெஷர்மெண்ட், செகண்டு நெக்ஸ்ட் தேர்ட், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வருது, இது ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஸோ கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல ஒரு பர்டிகுலர் ரெயின்ஃபால் ரெயின்ஃபால் வருது, அந்த ரெயின்ஃபாலோட ஏரியா எவ்வளோ இருக்குங்கன்னா உங்களுக்கு 7,280 கிலோமீட்டர் ஸ்கொயரும், அதோட ஹைட்டு 10 சென்டிமீட்டரும், இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, த்ரீ ரிவர்ஸ், ஃபஸ்ட் ரிவர், செகண்ட் ரிவர், தேர்ட் ரிவர், அந்த தேர்ட் மூணு ரிவருக்குமே லென்த் எவ்வளோ சொல்கிறாங்க, 1,072 கிலோமீட்டர், பெர்த்து 75 மீட்டர், ஹைட்டு 3 மீட்டர், இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குமா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஷோ தட், ஷோ தட் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும், செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுக்கிறோம், இதோட மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ இதோட என்னது, வால்யூம் ஆஃப் water during rainfall, இது இஸ் ஃபஸ்ட் கண்டிஷன். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இஸ் ஈக்குவல் டு அடிஷன் ஆஃப் தி நார்மல் வாட்டர் ஆஃப் த்ரீ ரிவர்ஸ். ஓகே, ஸோ த்ரீ இன்டு வால்யூம் ஆஃப் ரிவர். ஓகே, ஸோ வால்யூம் ஆஃப் ரிவர்ன்றது நமக்கு இங்கே என்னது, கியூபாய்ட் ஷேப், இப்போ கவனிங்க. ஸோ வால்யூம் ஆஃப் வாட்டர் டியூரிங் ரெயின்ஃபால், வால்யூம்ன்றது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு, ஒன்று ஏரியாவும், இன்னொன்று எதை பேஸ் பண்ணியிருக்கு, ஹைட்டும் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ வால்யூம் ஆஃப் வாட்டர் என்னது, இந்த இடத்துல ஏரியா இன்டு ஹைட், இது ஃபஸ்ட் கண்டிஷன். அதே மாதிரி ஈக்குவல் டு செகண்ட் கண்டிஷன், த்ரீ இன்டு வால்யூம் ஆஃப் ரிவர்ஸ். ஸோ த்ரீ இன்டு வால்யூம் ஆஃப் ரிவர்ஸ்னால் இங்கே உங்களுக்கு என்ன கண்டிஷன், லென்த்து, பிரெத்து, ஹைட்டு, கியூபாய்ட். ஸோ த்ரீ இன்ட்டு, ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா த்ரீ ரிவர்ஸ் இருக்காங்க. ஸோ த்ரீ இன்ட்டு லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட், இது செகண்ட் கண்டிஷன். ஓகே, இப்போ இந்த ரெண்டு கண்டிஷனையும் நம்ம கரெக்டாக சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இங்கே என்னென்ன இருக்குன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க, இங்கே கிலோமீட்டர் ஸ்கொயர் இருக்குது, இங்கே சென்டிமீட்டர் இருக்குது மெஷர்மெண்ட். அதே மாதிரி இங்கே கிலோமீட்டர் இருக்குது, இங்கே மீட்டர் இருக்குது, இங்கே மீட்டர் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஈக்குவல் மெஷர்மெண்ட்டு போட்டு அவர் ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணுறது தான் ஆன்சர். ஓகே, ஓகே, ஸோ கவனிங்க இப்போ. ஸோ வால்யூம் ஆஃப் வாட்டர் டியூரிங் ரெயின்ஃபால், இதோட மெஷர்மெண்ட் உங்களுக்கு என்ன வருது, ஏரியா இன்டு ஹைட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரியாவோட வேல்யூ எவ்வளோ உங்களுக்கு, ஃபஸ்ட்டு 7,280 கிலோமீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இன்டு ஹைட், ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு நம்ம என்னென்னு எழுதணும், ஸோ 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1/10^5 கிலோமீட்டர். ஓகே, ஸோ ஏன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு நமக்கு சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, செகண்ட் இருக்கிறது சாரி ஃபஸ்ட்டுக்கு கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க, செகண்ட் இருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது நம்ம எப்படி மாற்றணும், கிலோமீட்டரில் மாற்றணும். ஸோ அங்கே 10 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு என்ன வரும், 1/10^5 கிலோமீட்டர். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆயிடும், இது இன்டூ 1 டிவைடட், ஸோ 1 கிடையாது 10,
So 10 divided by 10 power 5 kilometer. Okay. இதனால் அப்படினா இந்த measurement நால் 1 centimeter equal to 1 divided by 10 power 5 kilometer. Okay. So equal to next என்ன கொட்டிருக்காங்க 3 into L into B into H. Okay. So L என்றது உங்களுக்கு என்ன கொட்டிருக்காங்க measurement 1072 kilometerல கொட்டிருக்காங்க next பார்த்தீங்கன்னா base என்ன கொடுத்துருக்காங்க பிரெத் வந்து 75 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க ஹைட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு 3 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ ஃபஸ்ட்டு 1072 கிலோமீட்டர் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க மீட்டரில் கொடுத்துருக்காங்க ஸோ 1 மீட்டர் ஈக்குவல் டு எத்தனை கிலோமீட்டர் 1 மீட்டர் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 1000 கிலோமீட்டர் இந்த கன்வெர்ஷன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மில்லி மீட்டர் சென்டிமீட்டர் டெசிமீட்டர் டெக்காமீட்டர் டெக்டோமீட்டர் கிலோமீட்டர் ஓகே ஸோ மில்லி மீட்டர் சென்டிமீட்டர் டெசிமீட்டர் மீட்டர் டெக்காமீட்டர் ஹெக்டோமீட்டர் கிலோமீட்டர் இதில் ஒன்று ஒன்றா ஜஸ்ட் அடுத்தடுத்த கன்வெர்ஷன் போகும்போது டிவைட் ஆகும் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் டு கிலோமீட்டர் மாற்றணும் சென்டிமீட்டர் கிலோமீட்டர்னா 1, 2, 3, 4, 5 ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணும் சென்டிமீட்டர் டு கிலோமீட்டர்னா என்ன அவ்வளோ பண்ணும் டிவைடட் பை 10 power 5 ஓகே ஸோ ரைட் சைடில் போகும்போது ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் டிவைட் பண்ணோம் இதே லெஃப்ட் சைடு வந்தது அப்படின்னா மல்டிப்ளை பண்ணும் இப்போ என்ன சொல்கிறாங்க சென்டிமீட்டர் டு கிலோமீட்டர்னால சென்டிமீட்டர் 1, 2, 3, 4, 5 ஸோ டிவைடட் பை 10 power 5 நெக்ஸ்ட் பாருங்கள் மீட்டர் டு கிலோமீட்டர் ஸோ மீட்டர் டு கிலோமீட்டர்னா 1, 2, 3 ஓகே ஸோ மீட்டர் டு கிலோமீட்டருக்கு என்னது டிவைடட் பை 10 power ஓகே ஸோ இதை வச்சு தான் இந்த கன்வெர்ஷன் போகிறோம் ஓகே ஸோ மில்லி மீட்டர் சென்டிமீட்டர் டெசிமீட்டர் மீட்டர் டெக்காமீட்டர் ஹெக்டோமீட்டர் கிலோமீட்டர் ஓகே ஓகே ஸோ 1072 பிரெத் எவ்வளோ சொல்கிறாங்க 75 ஸோ 75 டிவைடட் பை கிலோமீ மீட்டர் டு கிலோமீட்டர்னது 75 டிவைடட் பை 1000 கிலோமீட்டர் இன்டு ஹைட் எவ்வளோ 3 மீட்டர் ஸோ 3 டிவைடட் பை 1000 கிலோமீட்டர் ஓகே ஸோ இது ஜஸ்ட் சிம்ப்ளிகேஷன் தான் நமக்கு ஆன்சர் இப்போ சொல்யூஷன் பண்ணுங்க ஸோ 7280 இன்டு 10 டிவைடட் பை 10 power 5 இங்கே கிலோமீட்டர் ஸ்கொயர் இருக்குது இங்கே கிலோமீட்டர் இருக்குது ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ வந்துடும் கிலோமீட்டர் கியூப் ஈக்குவல் டு ஸோ 3 × 1072 இன்டு 75 by 1000 இன்டு 3 by 1000 இங்கே என்ன வந்துடும் உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணும்போது கிலோமீட்டர் கியூப் ஸோ இங்கே ஒரு கிலோமீட்டர் 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 ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது கிலோமீட்டர் கியூப் ஸோ ஜஸ்ட் சிம்ப்ளிஃபை பண்ணுறோம் இங்கே 10 power 5 இருக்குது இந்த ஜீரோ இங்கே கேன்சல் பண்ணோம்னா என்ன ஆகிடும் 10 power 4 வந்துடும் இங்கே ஒரு ஜீரோ இருக்குது ஸோ இதை கேன்சல் பண்ண நமக்கு என்ன வந்துடும் 10 power 3 வந்துடும் ஓகே ஸோ 728 டிவைடட் பை 10 power 3 கிலோமீட்டர் கியூப் ஈக்குவல் டு ஸோ 3 × 1072 × 75 by 1000 × 3 by 1000 ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணும்போது டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ வரும்னா ஸோ இதை ஜஸ்ட் இப்போ கேன்சல் பண்ணலாம் ஃபஸ்ட் நம்ம ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா 3 வரும் ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா 325 sir 75 425 sir 100 ஸோ 0 வரும் ஸோ வேறு நம்ம கேன்சல் பண்ணுறது இங்கே 1000 இருக்குது இங்கே 1072 இருக்குது ஸோ ஜஸ்ட் நீங்கள் இது ஃபுல்லாக கேன்சலேஷன் பண்ணிங்க அப்படின்னா 0.728 கிலோமீட்டர் கியூப்னு வரும் ஓகே ஸோ இது ஃபுல்லாக கேன்சலேஷன் பண்ணுங்கள் நான் கேன்சலேஷன் ப்ராசஸ் ரொம்ப பெருசாக இருக்கும் நான் அதனால் ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் எழுதுகிறேன் ஸோ இதை ஃபுல்லாக கேன்சல் பண்ணிங்கன்னா 0.728 கிலோமீட்டர் கியூப்னு வரும் ஸோ இது அகெயின் 728 டிவைடட் பை 1000 போட்டிங்கன்னா இங்கேயும் ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும் 0.728 கிலோமீட்டர் கியூப் ஸோ இங்கேயும் உங்களுக்கு என்ன வருது 0.728 கிலோமீட்டர் கியூப் ஓகே
So volume equal to area into height potal adhe answer dhaan varudhu adhe mari 3 into reverse so reverse endradhu l into b into h so indha conversion potalo ungalku ore answer dhaan varudhu okay so appa enna ketukavana show that the total rainfall was equal to addition of normal water of 3 rivers therefore total rainfall was equivalent to addition of three rivers okay thank you